நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு வந்து எந்த ஏஜ்லேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரலாம் எந்த ஏஜ் ஆயிடுச்சுன்னா வெளிநாட்டு வேலைக்கு வர முடியாது எத்தனை வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூருங்க சிங்கப்பூரில் வந்து பாருங்கள் இந்த ரோட்டில் வந்து ம பொதுமக்கள் எப்படி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே வாங்க இந்த வழியில் வந்து நீங்கள் யாராவது ஃபாலோ பயணம் பண்ணியிருந்தாலோ அல்லது இந்த ஏரியாவில் நீங்கள் தங்கியிருந்தாலும் ஆமாம் இந்த ஏரியாவில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பிரதர் கூட பேட் வச்சுட்டு பைக்கில் நின்றுட்டுருக்காப்பில் இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு வந்து சண்டேங்கிறத மேட்சுக்கு போகிறதா ப்ராக்டிஸ் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு நினைக்கிறேன் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப்ரா கிராசிங்கில் வந்து ஃபோனை பேசிக்கிட்டே சரசன போகிறது சிங்கப்பூர் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வாகனம் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்க ஜீப்ரா கிராசிங்கிட்ட ஆள் இருந்தாலும் இல்லைன்னு நிறுத்தி கவனிச்சு தான் வருவாங்க இருந்தாலும் நம்ம உயிரை பாதுகாப்புக்காக நாம் வந்து நம்பளும் அந்த வாகனம் எப்படி நின்று சீப்ரா கிராசிங்லாம் ஆள் வராங்களா வருதா வரலையான்னு அவங்க நோட் பண்ணுறாங்களோ அதேமாதிரி நீங்களும் வண்டி வருதா இல்லையான்னு நீங்கள் நோட் பண்ணிட்டு போங்க நிறையா நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீப்ரா கிராசிங்கெலாம் ஃபோன் பேசியா சரசரன்னு போகிறீங்க வரீங்க ஒரு நேரம் பார்த்தாப்பில் ஒரு நேரம் இருக்காது ஸோ அதனால் வந்து ஜீப்ரா கிராசிங்கில் போகும்போதும் வாகனம் வருதானு டபுள் செக் பண்ணிட்டு போங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் பாருங்கள் பில்டிங்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரோட் ஸ்ட்ரக்சர்ல எப்படி வந்து பாருங்கள் இது வந்து பேருந்து நேரம் அழகாக லெஃப்ட்டில் இறங்கி அந்த பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு திரும்ப ரைட் எடுத்து போவோம் அது ரைட் எடுத்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கான நம்ம எப்படியோட அர்ஜென்ட்டில் வந்தாலும் சரி தான் பஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு வழி விட்டுருவாங்க ஒரு ஒரு இடத்த வந்து ரொம்ப வந்து பஸ்ஸுக்கு இடம் மாட்டாங்க அங்கே டிராஃபிக் ஆகிற இடமா தான் அங்கே எல்லோ பாக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க இந்த இந்த விஜயுவலை நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க அந்த எல்லோ பாக்ஸ் இருக்கும்போது நீங்கள் கட்டாயம் வந்து வாகனத்துக்கு பப்ளிக் பேருந்துக்கு வந்து நீங்கள் வந்து வழி விட்டு தான் ஆகணும் இப்போ வந்து என்னடா இதை பே ஏதோ பேச வந்து இதை பேசிட்டு நினைக்காதீங்க ஒரு சில விஷயங்கள் அப்படியே சொல்லிகிட்டே வர நீங்கள் பாருங்கள் சிங்கப்பூரோட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்ட வேலை செய்கிறேன்னா நம்பூர் காசு மதிப்புலாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலேங்க சாதாரண ஒரு வேலை செய்கிறேன் அதுக்கு மேலே மேலே வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் நான் வந்து கடைசியாக ஒருத்தவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே ரெண்டு நம்பூர் காசு மதிப்புக்கு வந்து இந்தியா காசு மதிப்பு ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒரு தனிநபரோட மாத வருமானம் அப்புறம் மேலே 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 அவங்க என்ன பொசிஷனில் படிச்சுட்டு போயிட்டோம் அவங்களுக்கு அதுக்கு மேலே சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வந்துட்டு பணக்கார நாடுகளில் வந்து டாப்பில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் இது பாஸ்போர்ட் இருந்தாலே நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரெண்டு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீசாலாம் போகலாம் ஏன்னா ஒரு நாட்டுக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு மற்ற நாடுகளை அனும அனுமதிக்குது அப்படின்னா அந்த நாட்டில் பொருளாதாரம் இருக்குது அந்த நாட்டை விட்டு அவங்க வேலைக்கு வந்து வேறு நாட்டுக்கு போக மாட்டாங்க வேறு ஊரில் போய் குடியிருக்க மாட்டாங்க அதனால் அவங்க ஊருக்கே போயிடுவாங்க அப்படிங்கிறதால தான் வந்துட்டு நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க அப்படின்னு அதே அதேமாதிரி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு மூணு மாதத்துக்கு ஒரு டைமு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து உலக சுற்றுறதுக்கு வந்து சம்பாரிக்காசு எடுத்து போயிடுறாங்க ஏன்னா அவங்க வந்து நமக்கு அடுத்து சம்பளம் இருக்குது கன்ஃபார்மாக நம்ம சம்பளம் இருக்குது சம் கண்டிப்பாக நமக்கு வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக செலவு பண்ணால் லைஃபை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க இங்கே வீதிங்களை பாருங்கள் இந்த ரோடுங்களை பாருங்கள் அழகாக எப்படி நடந்து போயிட்டு கார்ஸ் பாருங்கள் எப்படி கலர் கலராக போயிட்டு வந்துக்கிட்டு இந்த பஸ்ஸஸ் எல்லாம் பாருங்கள் பஸ்ஸு ஃபுல்லாக ஏர்கோன் பஸ் தான் அதுக்காக வந்து எக்ஸ்பென்சிவ் பஸ்ஸுன்னு நினச்சிக்காதீங்க சாதாரணமாக நம்பூர் கட்டணங்கள் மாரி தான் சாதாரண கட்டணங்களை தான் இந்த பாருங்க எப்படி அழகு டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு வீடுகளாம் எப்படி இருக்குது பார்த்துங்க ரோட் சைடில் எப்படி க்ளீனாக க்ளீனாக குப்பைகள் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து தான் வரணும் ஸோ இப்போ வந்து வெளிநாட்டு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு வந்து வரலாங்க அப்போ பதினெட்டு வயசுலேருந்து ஒரு பையன் வந்து பதினெட்டு வயசுக்கு வந்து வேலைக்கு வந்து வெளிநாட்டுக்கு என்ட்ரி ஆகிறான் அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பாக கட்டாயம் படிப்பு வந்து அவன் கைவிட்டிருப்பான் இப்போ ஏன் இந்த சிங்கப்பூரில் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க வைக்கிறாங்கன்னு இதை மேற்கோள் காட்டணும் அப்படின்னா இங்கே சிங்கப்பூரில் ஃபுல்லாக எல்லாமே எஜுகேஷன் இந்த எஜுகேஷனை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க எக்கனாமிக்கை வந்து கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க வருமானத்தை கைக்குள்ளே கரெக்டாக வச்சுக்கிறாங்க ஸோ நம்பூரில் வந்துட்டு என் வீட்டில் வறுமை கஷ்டம் அதனால் படிக்கலை அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்கிறதை இங்கே வந்து கேட்டேன் ஏன்டா தம்பி சின்ன வயசில் வெளிநாட்டுக்கு வந்துட்டே போனேன் ஆனால் குடும்பம் வறுமையாக இருக்குண்ணா அதனால் வெளிநாட்டுக்கு வந்தேண்ணே கவர்மெண்ட் ஸ்கூலுங்க எத்தனை இருக்குது ஃப்ரீ எஜுகேஷன் எப்படி இருக்குது காலேஜ் நீ நல்லா படிச்சுக்கிட்டா கடைசி வரைக்கும் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எத்தனை எத்தனை நண்பர்கள் இருக்காங்க சரிங்களா எத்தனை தோழர்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க தெரியுமா நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ செலவாயிடும் நீ இளமையில் வந்து வறுமையை போக்குற உடையாந்துட்டுனா நீ கடைசியில் நான் இந்த வீடியோவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க பதினெட்டு வயசு முடிஞ்சோன்னா நம்ம வெளிநாடு போகலான்னு யாராவது ஜூட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டையில் போகிற வரையும் கல் மண்ணை வெட்டி கம்பி கட்டிக்கிட்டு க கடைசி வரையும் க நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் சிறப்பான வாழ்க்கை நீங்கள் அடுத்த லெவலுக்கு மாறணும் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் மட்டும்தான் சரியான ஃபார்முலா ஒரு மேக்ஸில் வந்து நம்ம க ஒரு கணக்கை கரெக்டாக கொண்டு போகணும் வைக்கணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு ஃபார்முலா பயன்படுத்துவோம் அதுவே மனுஷ வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறணும் போனவே இந்த குடும்பம் பாரா இன்றைக்கி இருந்து ஒரு ஒரு இடத்துலாம் பார்த்தா ஒரு குடும்பம் இதெல்லாம் இந்த குடும்பம் முன்னேறுமாடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கடைசியில் பார்த்தா சரசரன்னு மேலே வந்துடுவாங்க ஒரு பத்து தலைமுறைக்கு மேலே வர அளவுக்கு பயங்கரமாக வந்துடுவாங்க அதுக்கு காரணம் ஒன்று எஜுகேஷன் அவங்க உழைச்ச உழைப்பு அவங்க போன வழிகள் ஸோ அதை விட்டுட்டு நீ இளமையில் வந்து கஷ்டமாக இருக்குது அதனால நான் வந்து பதினெட்டு வயசான பாஸ் போட்டு பத்தொம்பது வயசுலாம் வெளிநாட்டு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ காலத்துக்கும் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் நீ அங்கே முன்னேற போகணும் சிறிய சம்பளம் தான் கிடைக்கும் படிக்காமல் வந்த எந்த நாட்டுக்கு போனாலும் சிறிய சம்பளம் தான் கிடைக்கும் அப்போ பதினெட்டு வயசில் நீ வந்துட்ட அப்படின்னா குடும்பம் வருமா அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்ட அப்படின்னு சொல்லி வரும்போது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் உனக்கு பெரிய லெவலில் சம்பளம் இருக்க முடியாது நீ கடைசி வரைக்கும் யார்கிட்ட கை கட்டி தான் வேலை பார்க்கணும் ஊரில் நாங்கள் பெரிய பெரிய குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி தான் படிக்காமல் வெளிநாடு வேலைக்கு வந்தனா இங்கே கீழே உள்ளவங்க இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து நீ கை கட்டி நின்று தான் வேலை பார்க்கணும் படிச்சுட்டு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா கே கரெக்டாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு வேலை விட்றான் அப்படின்னா அவன் வேலை விட்றதோ புரிஞ்சுதோ புரியலையோ அதெல்லாம் இவனுக்கு தெரியாது ஓகே 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 ஓகேன்னு சொல்லிட்டு ஓடுறது அப்புறம் வேலையை தப்பாக செய்கிறது அவன் வந்து அவன் அடிக்கிறது பாருங்கள் பில்டிங்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க எப்படி கலர்ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் அடிச்சிக்கிறான் பாருங்கள் பஸ்ஸில் அழகாக போது பாருங்க இந்த இடத்துல சொல்லிக்கிறான் பாருங்கள் அந்த எல்லோ பாக்ஸ் இந்த இடத்த வந்து எவ்வளோ டிராஃபிக் ஆனாலும் பஸ்ஸுக்கு வந்து வழி விட்டாங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு கார் வச்சுக்கிறேன் அப்படின்னா காரில் போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேங்கினா அவங்களுக்கு சீக்கிரம் வழி விட்டவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க வந்து வ அந்த பேருந்தை வந்து யாரும் வழி மறிச்சு நான் முன்னே போகணும் அப்படின்னு போக மாட்டேன் இங்கே வந்து பேருந்து அந்த ரபீஸ் எடுக்கிற வாகனம் அப்புறம் அந்த ஸ்கூல் வே இது இதுக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆம்புலன்ஸ் இதுக்கெல்லாம் அழகாக வழி விடுவாங்க நான் ஒரு நாள் வந்து அந்த வீடியோவை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஜீப்ரா கிராஸிங் சொன்னால் பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸும் வந்து நின்று தான் போகும் சரலெலாம் போகாது இப்போ இந்த பஸ்ஸு ஆலையில் நின்று தான் போகுது ஆனால் இருந்தாலும் வண்டி நிற்கிதான் நிற்கலாம்னு நீங்களும் கவனிச்சுட்டு தான் கிராஸ் பண்ணணும் அப்போ வந்து பதினெட்டு வயசில் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துடுறீங்க வெளிநாட்டு வந்து கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க என்ன இன்றைக்கி வந்தால் நீங்கள் வலு வயிற்று கழுவிக்கலாம் நாளைக்கு ஒன்றும் பெருசாக வர முடியாது மிஞ்சி மிஞ்சி போனாலும் நீங்கள் என்ன தான் குட்டிக்காரனை போட்டாலும் ஒன்றும் பெரிய சம் அமௌலாம் சம்பா சம்பாதிக்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு ஏன்னா படிச்சுட்டு வாங்க ரெண்டாவது படிச்சுட்டு வந்தேங்க நல்லா சம்பாரிச்சிடலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயசு சிங்கப்பூருக்கு தாங்க பதினெட்டு வயசுக்குள்ளே வேலைக்கு வரலாம் பதினெட்டு வயசு முடிஞ்சுடுச்சுன்னா நீங்கள் வேலைக்கு வரலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு கடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு வர முடியாது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்து உங்களுக்கு வந்து என்றைக்கும் வந்து நம்ம விவசாயிகளை வந்து மாடு வச்சுக்கிறாங்கன்னா பல் இருக்கிற மாடு பல்லு பட்ட மாடு பல்லு படாத மாடுன்னு தான் மாட்டுக்கு வந்து வயசுக்கு அனுப்பிவாங்க என்னென்ன பல்லு படலைங்க ரெண்டு பல்லுங்க ஒரு பல்லுங்க அப்படிம்பாங்க பல்லு வீந்து முளைக்கிறது தான் அந்த மாட்டுக்கு வயசாக நினைப்பாங்க அப்படிங்கும்போது இளமையான மாடை வச்சுட்டு ஏறு ஓட்டிட்டு திரும்ப முதுமையாக மாதிரி விற்றுவாங்க அது வெட் அது வந்து அடி மாடுக்கு போதோ இல்லை வெட்டு மாடுக்கு போதோ என்ன வித்துருவாங்க அதுமாரி அந்த மாட்டுக்கு தெம்பு இருக்கிறவங்க தான் நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி வெளிநாட்டு வேலைகளுக்கு நம்ம உடம்புல வந்து தெம்பு இருக்கிறது தான் வச்சுருப்பாங்க புரியுதுங்களா அப்போ வந்து அதுக்கு உடம்புல எப்படி தெம்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பேன் நினைக்கிறியா ரெண்டு வருஷம் வேலை முடிச்சுட்டு மூணாவது வருஷம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் போடுவாங்க உங்கள் மெடிக்கல் செக்கப் போட்டு உங்கள் உங்கள் உடம்புல வந்து திறன் வேலை செய்கிறதுக்கான திறனை வந்து ஏபிலிட்டி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் ரினியூவல் தருவாங்க இல்லையா உடம்புல நலிவாக இருக்கிற வைக்கிறேன்னா ஊருக்கு அனுப்பிடுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதம் வந்து உங்கள் உடல் தான் வெளிநாட்டு வேலை செய்கிற சகோதரர் வந்து உடம்பை வந்து நல்லா பார்த்துக்குங்க ஹெல்த்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அது உங்களையும் காப்பாற்றாது உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இந்தியன் வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாங்க நான் வந்து ஜென்ரல் ஒர்க்கர்க்காரங்களும் சொல்லிவிட்டு ஐம்பத்திரெண்டு வயசு வேலை பார்க்கலாம் நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் ஜாப்புங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வேலை பார்க்குறாங்க ஜாலியாக ரிலாக்ஸாக காலைல பத்து மணிக்கு வேலைக்கு போவாங்க அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வாக் பண்ணுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க மனுஷ மக்களை பார்ப்பாங்க வைப்பாங்க அவங்களுக்கே ரிட்டேர்மெண்ட்னு சொல்லி வாத்தியாக நாற்பத்தாறு வயசு ஆக்கிட்டாங்க இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது வயசுலாம் நீங்கள் பா அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியாக வேலை பார்க்குறோம்னே ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் இதுங்க இங்கே சொல்ல வேணாம் அப்படின்னா ஜாலியாக வேலை பார்க்குறவங்களே ஐம்பது வருஷம் நம்ம ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டு கல் மண்ணை சுமந்துக்கிட்டு கண் கம்பி கட்டிக்கிட்டு ஒரு சிப்பியால் வேலை பார்த்தா இரும்பு கரும்பு வெல்டிங் அடிச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் தான் போதும் இன்னும் ரெண்டு வருஷம் கடைசி காலம் வரைக்கும் நம்ம இருந்துடும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் உடம்பு எவ்வளோ நாளுக்கு உழைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டு வேலைக்கு வரவங்க நல்லா முடிவு பண்ணிக்கோங்க படிச்சுட்டு வந்தாலும் சரி தான் படிக்காமலும் சரி தான் அஞ்சு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் இருக்கிறீங்களா கையில் காசை இறுக்கி பிடிச்சிட்டு போய் ஊரில் வருமானம் வர மாதிரி பண்ணிக்கிட்டு வீடு கட்டுறீங்களா கார் வாங்குங்களா அப்புறம் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு அடுத்த லெவலில் வந்து ஆரம்பிங்க நான் வீட்டை கட்டணம் கட்டுறம் கட்டுறேன் கட்டுறோம் கட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கார் வாங்கினா கட்டுறோம் கட்டுறேன் டிவி கட்டணம் கட்டிட்டு உட்காந்துருக்காங்க உங்களுக்கு வர்றதுக்கு வருமானம் ஒரு வருமானத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இது எல்லாத்தையும் வாங்கிடலாம் ஸோ அதனால் வருமானம் வர்றதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு போங்க அதை விட்டுட்டு கண்டமான வந்து விரைய செலவு பண்ணிட்டு வச்சுட்டுருக்காங்க புரியுதுங்களா பதினெட்டு வயசுக்குள்ளே சிங்கப்பூருக்கு பதினெட்டு வயசு கடந்துட்டுன்னா சிங்கப்பூர் வரலாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வர முடியாது ஐம்பத்திரண்டு வயசு வரைக்கும் கண்டினியூ வேலை பண்ணுவோம் ஹெல்த்து நல்லா இருந்தால் ஸோ அதனால் வந்துட்டு கடைசி வரைக்கும் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு காசு சேமிச்சிட்டு போய் ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வழியாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்களை ஏதாவது தவறான விஷயங்கள் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவன் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் அப்படி தவறான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிக்கிறேன் பப்ளிக் பஸ்ஸு பாருங்கள் சீட்ஸ்லாம் எப்படி இருந்தால் இறங்க போகிறேன் காசு டேக் பண்ணி டேப்பில் இறங்க போகிறேன் ஸோ அதேமாதிரி பஸ்ஸு நினைத்தமே இங்கே ஓட்டுநர்களெலாம் வந்து செக் பண்ணுவாங்க இந்த இறங்கிட்டு அந்த அண்ணா செக் பண்ண போகிறாங்க பஸ்ஸு எதா இருக்கும் நன்றி வணக்கம் பயணங்களை தொடரும்